ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போனா கிராக்கர் அன்பாக்சிங் தாங்க பண்ண போறோம். தீபாவளி வேற நெருங்கிட்டா, அதனால நான் சிவகாசிலேருந்து இந்த கிராக்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன வெடி இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கு. தொந்தாச்சு, அது உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. என்னன்னு தெரியல. இந்த பாக்ஸை திறந்து பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. நம்ம தீபாவளிக்கு கிஃப்ட் பண்றேன் நாங்க, அதுல அதுவா இருக்குமோ. அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதான் தீபாவளி உங்களுக்கு நான் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இவங்க வந்து அதுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு எண்ணெய் பாட்டிலு, எத்தனை லிட்டரு, 2 லிட்டர் எண்ணெய் பாட்டிலு, ஒரு மிட்டாய் ஒன்று இருக்கு, பர்க்கு சாக்லேட்டு, அடுத்து டூத்பேஸ்ட் ஒன்று இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து ஒரு பவுட்ரு இருக்குங்க, நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற பவுட்ரு. அடுத்து 4 சோப்பு இருக்கு, ஆலோவேரான்னு போட்டு இந்த கிராக்கரை பார்ப்போம். பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. வா உங்க பாருங்க எவ்வளவு வெடி இருக்குன்னு. பாருங்க, கட்டு வெடியில மொத்தம் எத்தனை கட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு கட்டு வெடியா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 கட்டு வெடிங்க சின்னதுலயே. கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசு பார்க்க எவ்வளோ இருக்குன்னு. ஒரு கட்டு, 2, 3, 4, 5. கொஞ்சம் பெரிய கட்டு வெடியில 5 கட்டு இருக்கு. என்னங்க அவுந்துக்கிட்டே சரி பரவாயில்ல, இப்படி வச்சுருப்போம். அடுத்து கொஞ்சம் பெருசாக யானை வெடி இருக்கு, அதில் 2 கட்டு போட்டிருக்காங்க. நான் ஒரு லட்சுமி கேட்டால் 2 தான் யானையை போட்டாங்க, பரவாயில்ல. அடுத்து 2 பெரிய கம்பி முத்தாப்பு இருக்கு. அடுத்து இங்கே பாருங்க எவ்வளோ கோல்டு வெடிய. நான் ஒரு கட்டாக போட சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்காங்க. எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 கோல்டு இருக்குங்க. அப்படி இங்கே பாருங்க 20 கோல்டு இருக்குதுல. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் 4 இருக்குங்க. பென்சில் இப்படி கையிலே கொடுத்துட்டு சுற்றலாம், கட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கும். நான் தீபாவளிக்கு வெடிக்கிற வீடியோ கண்டிப்பாக வரும், பாருங்க. அடுத்து கிளி வெடி இருக்குங்க. எல்லாருக்கும் 90s kids பிடிச்ச கிளி வெடி தான். எத்தனை, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 கிளி வெடி இருக்குது மொத்தமாக. பாருங்கள், 11 கிளி வெடி. அடுத்து இது என்னன்னே தெரில, நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் கொளுத்து வச்சா படப்படனே 5000 வாழை மாதிரி வெடிக்கும். இது 90 வாழை. ட்ரை பண்ணி பார்ப்போங்க தீபாவளி அன்னைக்கு. இது ஒரு இருக்குது சடகுடா. அடுத்து இங்கே பாருங்க, பீகாக் இருக்கு, நியூ மாடலு. பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கடா இருங்க வரேன், எடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஃபயர் பண்ணால் போதும், சில்வர் கலரில் வரும்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, இது அதிலே போட்டுக்க பாருங்க. சில்வர் கலர் மயில் தோகை மாதிரி வருமா. இதை மூடி வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் முசுவானம் தாங்க இருக்கு. நம்ம ஃப்ளவர் பாட்டு பாருங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது. 10 ஃப்ளவர்,
பத்து ஃப்ளவர் பாட் இருக்கு பாருங்க. இதையும் தூக்கி வரமாச்சுனா தம்பி மத்தாப்பு சின்னதில் மூணு கொடுத்துருக்காங்க, இப்படின்னா மூணு கொடுத்துருக்காங்க. இது இப்படி வரமாச்சிடலாம். அடுத்து ஒரு சடபுடா இருக்கு, ஐம்பது ஐம்பது சடபுடா ஐம்பதுங்க. அடுத்து ஒரு அதிலே கொஞ்சம் சின்ன சைஸ் புஷ்வான ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலேயும் பத்து பீஸ் இருக்கு. இது வச்சுக்கலாம். அடுத்து சாட்டை இருக்குங்க, சாட்டைங்க பாருங்க, சின்ன சாட்டை தான். நான் சின்ன பிள்ளையா கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்க சாட்டை தான். அடுத்து கிட்கேட்டுன்னு என்னமோ ஒரு வெடி இருக்கு. ஆ இங்கே பாருங்க, இந்த சோளப்பொரி அது ஒரு பத்து வெடி கொடுத்துருக்காங்க. என்னமோ கிழிஞ்சிருக்கு என்னன்னு தெரியல. அடுத்து இங்கே பாருங்க, ஒரு அவுட்டு ஒன்று இருக்கு. பாருங்க எல்லோ கலரு. இங்கே பாருங்க எவ்வளோ பிரச்சனை. இங்கே ஃபயர் பண்ணால் போதும், நல்லா டுப்புன்னு மேலே பிடிக்கும். இந்த மேனுவல்லே போட்டிருக்காங்க ஃபோட்டோ. இதையும் தூக்கி இப்படி வரமாச்சிடலாம். அடுத்து வந்து சங்கு சக்கரம் பாருங்க, பத்து பீஸ் இருக்குது. பத்து பீஸ் இருக்குது, சின்ன சங்கு சக்கரம் தான். அடுத்து இதே என்னமோ ஃப்ளவர் பாட்டு சொன்னாங்க, மறந்துட்டு பேரு. அதே மாதிரி இதில் இங்கே ஃபயர் பண்ணால் போதும், புஷ்வானம் மட்டும் வரும். இது ஒரு ஃப்ளவர் பாட்டு, இதுக்கு வர பிடிச்சிடலாம். அடுத்து கிட்ஸுக்கு பிடிச்ச பம்பர வெடி தாங்க இருக்குது. இப்படி வச்சுட்டு இங்கே ஃபயர் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு சுற்றுது. இது நான் போன தீபாவளிக்கு வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பாம்பு மாத்திரை தாங்க, கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கோங்க. பாம்பு மாத்திரை தான், அவ்வளோதான் வெடிக்காலையே முடிச்சுட்டு. இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா, சி யூ.